கவின் ரியலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் மகாலட்சுமி நகர். அது எங்கே இருக்குது அப்படின்னா திருவேற்காடு. அதாவது நீங்கள் பூந்தமல்லி டு திருவேற்காடு உள்ளே வரீங்களா, பூந்தமல்லி டு கோயம்பேடு ரோட்டில் வந்துட்டு வேலப்பஞ்சாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். அங்கேருந்து உள்ளே வந்து திருவேற்காடுக்கு ஒரு பிரிட்ஜ் போகும் உள்ளே. அந்த பிரிட்ஜ் தாண்டி கொஞ்சம் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேர்னிங் திரும்பி வந்தீங்கன்னா அங்கே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும், மகாலட்சுமி விஜயன் மகாலட்சுமி நகர். அது உள்ளே வந்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது உங்களுக்கு வந்து விஜயன் மகாலட்சுமி நகர். பேஸ் 5 வரும், இது வந்து எக்ஸ்டென்ஷன் 5, சாரி எக்ஸ்டென்ஷன் வந்து 5 வரும். அதை போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் 5க்கு முன்னாடி இல்லைங்களா லக்ஷ்மி ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது உங்களுக்கு. இந்த லக்ஷ்மி ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா, இந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்துட்டு 40 அடி ஃப்ரண்டேஜும் இந்த பக்கம் 66 அடி இருக்குது. இது வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. இதில் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்துட்டு உங்களுக்கு 40 அடி ரோடு. இன்னும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. அதான் நான் நிறைய ப்ராப்பர்ட்டி நாங்கள் நார்த் ஈஸ்ட் கார்னர் போட்டிருக்கோம். பட் எல்லாமே வந்து ஒரு பக்கம் 30 ஃபீட் ரோடும் ஒரு பக்கம் 20 ஃபீட்டு அது மாதிரி ரோடு தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து 40 ஃபீட் ரோடு. அதாவது நம்ம காரு நிறுத்தத்துக்கு திருப்புறதுக்கு எல்லாத்தையும் ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இல்லை எப்பயுமே கார்னர்னும் போது நம்ம எப்பயுமே சொல்லுவோம் அந்த கார்னர் வந்து ப்ளே வரும், கொஞ்சம் வந்து டேர்னிங் கட் ஆகும். இதுலேயும் அந்த ப்ளே இருக்குது, கார்னர் ப்ராப்பர்ட்டினால எல்லாத்துலேயுமே வந்து அந்த ப்ளே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டு சரிங்களா, ஃபுல்லி ஃபென்சிங் போட்டிருக்காரு, கொஞ்சம் டேமேஜ் ஆகிருப்போருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 40 அடி இந்த பக்கம் 66 அடி வரும். அதான் 2446 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா. நார்த் ஈஸ்ட்டு கார்னர், நார்த் ஈஸ்ட்டு கார்னர்னாலே குபேர வாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்து பிரகாரம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், வாஸ்து வந்து நார்த் ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் நிறைய பேர் விரும்புவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எங்கிட்ட வாங்கியிருக்காங்க, அதில் வந்து நார்த் ஈஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இதில் வந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நீங்கள் நார்த் சைடு வேணாலும் ஃபேஸிங் வச்சுக்கலாம், இல்லை ஈஸ்ட்டு சைடு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 5500 கோட் பண்ணுறாரு அவர். சிஎம்டி அப்ரூவ்டு 5500 கோட் பண்ணுறாரு. நெகோஷியபிள் இருக்குது, நெகோஷியபிள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5100 தான் ஃபைனல் வரும், நான் நெகோஷியேஷன் அந்த ரேஞ்சு தான் கண்டிப்பாக வரும். வந்து அதுக்கு மேலே வந்துட்டு குறைக்க மாட்டாங்க, அந்த 5100ன்றதுக்கு மேலே கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவர் கோட் பண்ணது அது, நம்ம இது சொல்கிறோம். பட் நீங்கள் நெகோஷியேஷன் பண்ணும்போது பேசிக்கலாம் தேவைப்படும் போது. ரெண்டு பக்கமும் 40 ஃபீட் ரோடுன்றதால இதை வந்து ஒரு ஒரு சிங்கிள் பர்சன் வாங்கினா உங்களுக்கு வந்து 1.34 crore, நெகோசியேஷன் பண்ணால் 1.2, 1.15 அது மாதிரி கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து இதை வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை ஃபேமிலியில் ரெண்டு பேர் இருக்கீங்க, பிரதர்ஸ் யாராவது நம்ம வாங்கலாம் அப்படின்னா அது மாதிரி கூட நீங்கள் வாங்கலாம். எப்படின்னா நீங்கள் வந்து ஈஸ்ட் சைடு தான் உங்களுக்கு 40 இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 66, அதாவது 60 வச்சுக்கோங்களேன், 60 நார்த் சைடில் அதை பாதியாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். நீங்கள் வாங்கி சப்டிவிஷன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55-60 lakhs தான் வரும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா. அப்படி பார்த்தீங்கன்னா 40x30 சைஸ் வரும், 6.5 crore, 6 crore ஒரு 65 ரூபா அப்படின்னு ரேஞ்சில் வரும் அது. அதனால் தாராளமாக வந்து ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களோ இல்லை கோஒர்க்கரோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது நீங்கள் வாங்கினோன்னா அப்படி வாங்கிக்கலாம். ஒட்டு மொத்தமாக வாங்குறத விட ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம்னு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சூட்டபிள் ஆகும். நார்த் சைடில் வந்துட்டு உங்களுக்கு 40 அடியில் பிரிச்சிக்கலாம், இந்த பக்கம் 40 அந்த மாதிரி, அதாவது 30-30-20 சாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 30 இந்த பக்கம் 40 வரும், 30x40 நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினோன்னா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. யாராவது அது மாதிரி தேடிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ் யாராவது ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி ஒரு பிளான் இருந்ததுன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரெஃபர் பண்ணுங்கள், இல்லை இதை வந்து பாருங்கள், ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக. இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது மார்க்கெட்டில் வந்து இது போயிட்டுருக்கு. பட்டு எனக்கு தெரிஞ்சு குயிக்காக ஒரு 15-20 days இது சேலானால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா ஒரு நல்ல லொக்கேஷனு. இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு 1 kilometer வெளியே போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு 1 kilometer மேலே ஆகும். 1 kilometer நீங்கள் போனீங்கன்னா தான் மெயின் ரோடு வந்துடும், பூந்தமல்லி ரோடு வரும். ஒரு நல்ல லொக்கேஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு காமான ஏரியா, அமைதியாக இருக்க ஏரியா, நிறைய பங்களாஸ் தான் இருக்குது உங்களுக்கு, பெரிய பெரிய பீப்புள்ஸ் தான் இருக்காங்க, நல்ல வீடுங்க எல்லாமே பெரிய பெரிய வீடுங்க, அது லக்ஸரி வீடாக தான் இருக்குது உங்களுக்கு. நிறைய இங்கேயும் காலி இடம் இருக்குது, நிறைய பிளாட்ஸ் வேக்கன்ஸ் இருக்குது. பட் விஜயனோட லேஅவுட்ன்றதில் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் விஜயன் அவங்களே வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே மார்க்கெட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு கொஞ்சம் ஃபேன்சியாக தான் வரும் ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நார்த் ஈஸ்ட்டு கார்னரு, ரெண்டு பக்கமும் 40 ஃபீட் ரோடு இருந்தாலும் ஒரு மற்ற லேண்டை விட இது வந்து கொஞ்சம் ஒரு 100-200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் தேவைப்படுற எனக்கு வந்து கூப்பிடுங்க.
9884088660 கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. இங்கேருந்து டிராபேக் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக கார் இருந்தால் தான் போக முடியும். காரோ பைக்கோ அது இருந்தால் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியில் போகிறவங்களுக்குலாம், ஒரு பஸ்ஸோ எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து கார்னர் போனீங்கன்னா தான் வரும். இங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் போக முடியும். பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்னு பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இல்லைனா அப்போலோ குயிக்காக போயிடலாம் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு. ஸ்கூல்னு பார்க்கும்போது ஆரம்பிக்க ஸ்கூல் இருக்குது பக்கத்தில். எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை மால் இருக்குது, நல்லா ஃபெசிலிட்டிஸ் ஓகே. வெளியில் வந்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. பிஹெச் ரோடுக்கு வந்துட்டு குயிக்காக போயிடலாம். ஆனால் வந்து நல்ல லொக்கேஷன், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ண மாதிரி தெரில எங்கே. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை, ஏன்னா இந்த அதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்கே செப்டிக் டேங்க் தான் வரும். ஆனால் ஒரு நல்ல லொக்கேஷன் ஆவடி இதில் வந்துனா உங்களுக்கு மாநகராட்சின்றதெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுவும் தேவைப்படுறேன், எனக்கு வந்து கூப்பிடுங்க. தேங்க்யூ. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை.